الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. يا إسلامي سهولي தொழில் செய்கின்ற வேளையில் சில தொழில்கள் என்னிடம் வருகின்றது. அது இஸ்லாத்தின் பார்வையில் ஹராமானதாக கருதப்படுகிறது. அதனை நான் செய்வது எனக்கு அனுமதியானதா என்று ஒரு சகோதரர் கேட்கின்றார். உதாரணமாக நான் அதாவது மரங்களில் பொறிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், பிஸ்மில்லா என்றும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் அல்லது வெவ்வேறுபட்ட எழுத்துக்களை நான் அழகுக்காக பொறிக்கிறேன். இதில் சில நேரம் என்னிடம் சில உயிருள்ள உருவங்களின் வேண்டுகின்றார்கள், அதை பொறித்து தருமா அழகுக்காக. இவ்வாறான கர்மங்களை நான் செய்யலாமா? மார்க்கத்தில் கூடுதல் அது பாவம் என்று சொல்லப்பட்ட மாதிரியாக இருக்கிறது என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்கிறவருக்கே இது பிழையானது என்று தென்படுகிறது, என்றாலும் அதை செய்யலாமா என்று கேட்கிறார். அன்பிக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், மறுமை நாளையில் அல்லாவின் தண்டனைக்குரியவர்கள்தான் உருவங்களை செய்பவர்கள். அந்த உருவம் என்கிற போது திரையில் எழுதுவதாக இருந்தாலும் சரி, அல்லது முப்பரிமாண ரீதியாக செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் ஒரு செவரிலே செய்வதாக பொறித்து செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு மாட்டையோ ஆட்டையோ நாம் அவற்றை செதுக்குகின்ற போது மறுமை நாளையில் மிக பெரும் தண்டனைக்கு ஆளாகுவோம். அல்லாஹ்வினால் கூறப்படும் இதற்கு உயிரை கொடு என்று. ஏனென்றால் இவைகளை படைத்தவன் அல்லாஹ், படைத்த அல்லாஹ் அவைகளுக்கு உயிரை கொடுத்தான். அல்லாவின் படைப்பினத்துக்கு ஒப்பாக படைப்பவனை விட மிக அநியாயக்காரன் வேறு யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம் படைப்பதை போன்று படைக்கப் போகின்றானே, அவனை விட அநியாயக்காரன் வேறு யார்? அவன் என்னோடு போட்டி போட வருகிறான் என்பதுதான் அதிலே உள்ளது. அதனால் அல்லாஹ் சொல்வான், மறுமை நாளில் உயிரை கொடுவான். அவன் உயிரை கொடுக்க முடியாது, அதனால் அவன் தண்டிக்கப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் கேட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் போகின்றார்கள், அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு திரை ஓட்டிருந்தார்கள். அதிலே ஒரு உருவத்தின் உருவம் வரையப்பட்டிருந்தது. அந்த திரையிலே நபிகளார் ஆத்திரத்தால் அதை கிழித்தார்கள். கிழித்துவிட்டு என்ன சொன்னார்கள்? இவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே இதை செய்தவர்கள், இதை எழுதினவர்கள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் தண்டனைக்குரியவர்கள். அதனால் உயிருள்ள பொருள்கள், உயிருள்ள பிராணிகள், அவைகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நடமாடக்கூடிய உயிரினம், தாவரம் அல்ல, அந்த நடமாடக்கூடிய உயிரினங்களை வரைவது, அதை செதுக்குவது, முப்பரமான அளவில் செய்வது அது ஹராம். அந்த ஹராமான வழியின் மூலமாக வரக்கூடியதை நாங்கள் சாப்பிடுவதால் எங்களை உடம்பிலே ஹராம் சேரும், எங்களுடைய பிரார்த்தனைகள் கபூலாகாது. உலகத்திலே நாங்கள் ஹலாலானதை சாப்பிடுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடுகிறார். குலுமின் தையபாத்தி மா ரசக்கனாக்கு, உங்களுக்கு நாங்கள் வழங்கியதிலிருந்து மனமானதை சாப்பிடுங்கள். எனவே ஹலாலை சாப்பிட வேண்டும். காசு வருகிறது என்பதற்காக இவைகளை செய்யக்கூடாது. சிலர் அதை விற்பார்கள், அவ்வாறான பொருள்களை விற்பார்கள். ஷோவுக்காக விற்பதற்கு கொக்குடைய படம், ஒரு புலியினுடைய படம்,
ஒரு யானையினுடைய படம் கபடுகளிலே அழகுபடுத்தி வைப்பதற்காக அல்லது செவரிலே ஃபிட் பண்ணுவதற்காக அவ்வாறாக இவ்வாறான பொருள்களை விற்பது கூட தடுக்கப்பட்டது. ஹராமான ஒரு ஹராமானதை விற்க இயலாது. எனவே அந்த விடயத்தை நாங்கள் சப்ளை பண்ணுகிற போது அந்த பாவத்தை நாங்கள் சுமக்க வேண்டி வரும். எனவே அல்லாவை பயந்து கொள்வோம், எங்களுடைய தொழில்களை ஹலாலாக்கி கொள்வோம். உலகத்தில் ரிஸ்கை தேடுவதற்கு அல்லாஹு தஆலா நிறைய வழிகளை வைத்திருக்கிறான் ஹலாலான முறையிலே. எனவே இஸ்லாம் மார்க்கத்தில் நம்பி நாங்கள் செயற்படக்கூடிய நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது எப்பயும் அல்லாஹ் இதை அனுமதித்திருக்கிறானா என்று பார்த்து செயற்படுவோம். அப்போது அல்லாஹ்வின் அருள் எங்களுக்கு கிடைக்கும். அதில் அல்லாஹ் பரக்கச் செய்வான். வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.